வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அந்த உணவானதை குறைந்த அளவு எடுத்துக்கணும் அதே சமயம் மாத்திரை மருந்து மாதிரி ஒரு நாளைக்கு கரெக்டான நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் சில உணவானது எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய சஞ்சீவினியாகவே செயல்படுது அதுவும் அது இந்திய உணவாக இருக்கிறத நமக்கு தனி பெருமை தான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருத்துவ குணம் நிறைந்த மூன்று இந்திய உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன மருத்துவ குணம் நிறைந்த இந்திய உணவுகள் வேறு எந்த நாட்டிலையும் இல்லையா அப்படின்னா சில நாடுகளில் இருந்தாலும் அதிகமாக விளையிறது நம்ம இந்தியன் சப் தான் அதுலேயும் இந்த சில உணவுகளை நம்ம நாடு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியை செய்யுது நம்ம பார்க்க போகிற முதல் இந்தியன் சூப்பர் ஃபுட் ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வெந்தயங்க வெந்தயத்தை உமன் ஃப்ரெண்ட்லி அப்படின்னே சொல்லலாம் அதாவது பெண்களுக்காக படைக்கப்பட்ட உணவு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா பொதுவாகவே பெண்களுக்கு மாதவிடாய் முடியும் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அவங்க உடம்புல குறைய ஆரம்பிக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையறதுனால அவர்களுக்கு ஆஸ்ட்ரியோபொரசஸ் வர மிகப்பெரிய காரணமாக அமையும் ஆனால் வெந்தயம் எடுத்துக்கிறது மூலமாக அதில் ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால இந்த ஆஸ்ட்ரியோபொரசஸ் தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட்ரோஜன் பெண்களில் ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்கும் அதனால் இந்த பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியும் அதிகரிக்கும் சார் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த வெந்தயமா சார் ஆண்கள் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னா ஆண்கள் எடுத்துக்கிறது மூலமாக இந்த ஜிம் கோயஸ்லாம் இருக்காங்களே நல்ல மசிலை பில்ட் பண்ணும் அப்படி ஜிம் கோயஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கும் இந்த ரன்னிங் ஜாகிங் மேரத்தான் போகிறவங்களுக்கும் நல்ல உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கும் இந்த வெந்தயம் எடுத்துக்கிறது மூலமாக இந்த மசில் ரெக்கவரி அப்படிங்கிறது உடனே நடந்துடும் அதே சமயம் மசிலும் நல்ல ஸ்ட்ராங்காக ஆகும் வெந்தயத்தில் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு லாக்ஸேட்டிவ் பவர் உண்டு அது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவே செயல்படுது மியூசிலேஜ் அதிகமாக இருக்கிறதுனால அது பிசின் போன்ற தன்மை இருக்கிறதுனால இது ஒரு டிமல்சன்ட்டாகவே ஆக்ட் பண்ணுது அதாவது தோல் பகுதியிலும் சரி குடல் பகுதியிலும் சரி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இரிட்டேஷன் இருந்தால் அதை போக்கக்கூடிய தன்மை தான் இந்த டிமல்சென்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இதோடு சேர்த்து பாஸ்போலிபிட்ஸ் கிளைக்கோலிபிட்ஸ் கோலின் லினோலிக் ஆசிட் லினோலனிக் ஆசிட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது மாதிரியான நல்ல விஷயங்களும் அதிகமாக இருக்குது நம்ம இந்த வெந்தயத்தில் ட்ரைகோனின் ஐசோஓரியன்ட்டுன் ஓரியன்ட்டுன் ஐசோவிடக்ஸன் விட்டக்சின் இது மாதிரியான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வெந்தயத்தில் அதிகமாக இருக்கிறதுனால வெந்தயத்துக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு அதாவது டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கேன்சர் இது எல்லாத்தையும் தடுக்கும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் கொண்ட வெந்தயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம சமைக்கும்போது அதாவது தாளிக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் இல்லை மாவரைக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னம்னா இரவு நேரத்தில் இந்த வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம் வெந்தயத்தை அதாவது முளைக்கட்டிய வெந்தயத்தில் சாலடில் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை அரைச்சி பவுடராக்கி எந்த உணவுலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம பார்க்க போகிற இரண்டாவது உணவு இண்டியன் கோஸ்பெரி நெல்லிக்காய் நெல்லிக்காய் அப்படின்னாவே விட்டமின் சி தான் விட்டமின் சிக்கு ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி உண்டுங்க ஒன்று மாடுலண்ட் அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தியை சீரமைக்கும் தன்மை இதனால் நமக்கு அடிக்கடி இருமல் காய்ச்சல் சளி வரவே வராது இரண்டாவது ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதற்கு ஹைப்போக்ளைசிமிக் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும் ஹைப்போலிப்படிமிக் லிப்பிட் அளவையும் குறைக்கும் ஹைப்போடென்சிவ் ரத்த கொதிப்பையும் குறைக்கும் தன்மை உண்டு விட்டமின் சி எடுத்துக்கிறது மூலமாக வேற ஏதாவது உணவில் அயன் இருந்தது அப்படின்னா நம்ம உடம்பால் அந்த அயனை ஒழுங்காக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெல்லிக்காயில் விட்டமின் சி மட்டும் இல்லைங்க விட்டமின் சியோட சேர்த்து மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் ஃபைபர்ஸ் இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கேலிக் ஆசிட் இலாஜிக் ஆசிட் பைரோகலால் இந்த மூன்று ஃபைட்டோகெமிக்கல்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த நெல்லிக்காய்க்கு ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் இருக்கிறதுனால லேட்டஸ்ட்டு ரிசர்ச் சொல்லுது சரி இந்த நெல்லிக்காயை எப்படி எடுத்துக்கலாம் இனிப்பு துவர்ப்பு கசப்பு புளிப்பு இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லாவும் இருக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ரொம்ப ஃபேமஸானது தான் நெல்லிக்காயை ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி எல்லா உணவுலேயும் சேர்த்துக்கலாம் ஹெர்பல் டீயில் கூட நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நெல்லிக்காய் சட்னியே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மூன்றாவது இந்திய உணவு முரிங்காய் முருங்கை முருங்கையை ஒரு மிராக்கிள் ட்ரீ அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா வேர் தண்டு இலை பூ காய் விதை இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்லாம் இது எல்லாத்தையும் சாப்பிட்றது மட்டும் கிடையாதுங்க இது எல்லாத்துக்கும் மருத்துவ உணவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது முருங்கைக்கீரையில் கால்சியம் மட்டும் பாலை விட மூன்று மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வளரும் குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முருங்கைக்கீரையில் என்னென்ன ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா கெரட்டினாய்ட்ஸ் ஃப்ளைவனாய்ட்ஸ் குளுக்கோசினலேட்ஸ் ஃபீனாலிக் ஆசிட்ஸ் சப்போனின் டானின்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இதற்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உண்டு குறிப்பாக சொல்லப்போனால் ஆன்டி ஆர்த்ரைட்டிக் மூட்டு வழியை சரியாக்கும் ஹூண்டி ப்ராப்பர்ட்டி காயங்களை ஆற்றும் அதே சமயம் ஆன்டி ஒபிசிட்டி உடல் பருமனையும் குறைக்கும் இது மட்டும் இல்லாமல் ஆன்டி டயபட்டிக் ஆன்டி ஹைப்பர்டென்சி ப்ராப்பர்ட்டியும் உண்டு இப்போ முருங்கையை எப்படிலாம் சாப்பிடலாம் இதை நம்ம சொல்லித்தரவே வேண்டாம் ஏன் அப்படின்னா முருங்கை தண்டு இலை காய் பூ இது எல்லாத்தையுமே கூட்டு பொரியல் சாம்பார் சூப்பு இது எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் இப்போதெல்லாம் முருங்கை விதை எடுத்து அதிலேருந்து எண்ணெய் எடுத்து சமையலில் கூட சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்ன இந்த மூன்று இந்திய உணவுகளையும் நம்ம ரொம்ப காமனாக சாப்பிட்டு வந்திருப்போம் ஆனால் இது எல்லாத்துலேயும் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இந்த உணவுகளை அடிக்கடி நம்ம உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு அதாவது அடுத்த தலைமுறைக்கு இந்த இந்திய உணவை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்